हाय फ्रेंड्स वेलकम टू कोवे जबा टेलर इनकी ना उंगलुक्कु अरुमैयान टिप्स चोल्ली तरें एन्ना एल्लारुम ब्लौस वंदु नींगे नल्ला तेक्रींगे नल्ला कट्टिंग पन्नुवींगे आना इंद क्रॉस कटिंग ब्लौसुक्कु ओपन तेक्कुम्बोधु ओरु ओपन मेले ओरु ओपन कीळे अंद मारी नींगे ओपन तेच्चि मुडिक्रींगे அது வந்து எப்படி அப்படி மேலையும் கீழையும் வராமல் கரெக்டாக தைக்கணும் அப்படின்ட்டு ஒரு அருமையான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா தைப்பாங்க. ஆனால் ஓப்பன் மட்டும் தைக்கும்போது ஒன்று மேலே வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே இந்த இடம் பாருங்கள். இப்படி மேலே ஒரு ஓப்பன் மேலே வந்துச்சுன்னா இப்படி வச்சு பார்த்துட்டு அப்படி அந்த ஓப்பனை மட்டும் இப்படி சரித்து கட்டிங் பண்ணிடுவீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஒரு நெக்கு வந்து இந்த கட்டிங் பண்ணுற நெக்கோட லென்த் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ இந்த சைடு மட்டும் ஷோல்டர் கலண்டு வந்துட்டே இருக்கும். இன்னொன்று கரெக்டாக கட்டிங் பண்ணாத நெக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இல்லைனா இந்த போர்ஷன் ஆகிங்களும் கட்டிங் பண்ணுறதுல இந்த போர்ஷன் டைட் ஆகும், இந்த போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறதோட முடியணும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம இடையில ஏறி இறங்கி இருக்கிட்டு இந்த ஓப்பனும் சரி இந்த சைடு ஜாயின் பண்ணும்போதும் சரி எதுவுமே மேலே கீழே வச்சு கட்டிங் பண்ணவே கூடாது. அது வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துக்குள்ளாலே கரெக்டாக நிற்கிறது மாதிரி கரெக்ட் பண்ணணும். இப்போ நான் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங்கில் தான் மேக்ஸிமம் ரொம்ப பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. இப்போ பாருங்க, இது நம்ம எப்படி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நெகுந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக வருது. இனிமேல் எப்படி இருந்தாலும் சரி, நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி, கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஓப்பனில் ப்ராப்ளம் வராமல் எப்படி தைக்கணுன்ட்டு நான் அழகாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மலாக ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஓப்பன் பீஸு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் ஒரு 2 இன்ச்சு, இந்த பீஸ் ஒரு 2.5, 3, உங்களுக்கு எப்படி சாய்ஸ் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2.5 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மடித்ததுக்கு அப்புறம் 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். இது ஒரு 2 இன்ச்சு. இது எல்லாமே நம்ம மடித்து ஓப்பனுக்கு உள்ளாடி போகிறதும். அதனால் இந்த பீஸ் இது வந்து ஊக்கு பீஸு, பெருச்சின்னதாக இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. இப்படி பாருங்கள், நான் வந்து ஊக்கு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். பாருங்க, நார்மலாக எப்போவும் நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பட்டி எடுக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் எதுவுமே இழுக்கவும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நெகுந்து வராது. இந்த பட்டி முடிகிற எண்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த பீஸையும் நீங்கள் இழுக்கக்கூடாது, இந்த பீஸையும் இழுக்கக்கூடாது. இந்த பீஸையும் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், இந்த பீஸையும் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் வரைக்கும் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இந்த இடத்துல இப்படி கரெக்டாக பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அப்படியே நார்மலாக தைங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருக்கிறனால தான் நான் இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா கிராஸ் கட்டிங்கில் தான் இப்படி ஏறி இறங்குற ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து இப்படி கரெக்டாக நார்மலாக நீங்கள் ஓப்பன் தைக்கிற மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒட்டு தையல் போடலாம். ஓப்பன் ஏற்கனவே உங்களுக்கு நான் தனியாக கூட வீடியோ எப்படி தைக்கணும்னு போட்டிருக்கிறேன். அதே மெத்தடில் தான் நம்ம தைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கீழே பக்கம் மடித்து தைச்சிட்றோம். கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நமக்கு தேவை ஒரு 3/4 இன்ச்சு, அந்த அளவுக்கு இந்த அகலம் போதும். 3/4 இன்ச்சு அளவுக்கு பாருங்கள், இதே அளவு போதுங்க. ஊக்கு வைக்கிற பீஸுக்கு இந்த அளவு நமக்கு வந்து அகலம் போதும். நல்லா டான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒட்டில் இப்படி வாங்க. இந்த பட்டி இருக்கிற இடம் வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே இழுத்து என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இந்த கிராஸ் பீஸ் பட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த பக்கத்தை நீங்கள் இழுத்தாலும் இப்படி ஒரு மாதிரி வளைவாக வந்துடும். அதனால் அப்படி இழுக்காமல் கரெக்டாக அந்தந்த போர்ஷன் பாருங்கள், இதுக்கு நேருக்கு வைக்கணும். இப்போ இப்படி இழுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு மாதிரி நீண்டுட்டு இப்படி வளைஞ்சி இந்த ஓப்பன் வந்து இப்படி ஒரு சைஸாக வளைவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக நேரே பிடிச்சிருங்க. நேரே எடுத்துட்டு கரெக்டாக அதாவது அந்தந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ஒட்டில் தைக்கணும். ஏன்னா இப்படி நீங்கள் கீழே பக்கமாக இப்படி பண்ணினீங்கன்னா அது கரெக்டாக நமக்கு கீழே போய் கிடைக்கும், மேலே வந்து வளைவாக கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஊக்கு வைக்கிற ஓப்பனுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ஓப்பன் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இல்லைனா கிராஸ் கட்டிங்கில் வளைவாக தான் வரும். அதனால கரெக்டாக இப்படி கொஞ்சம் கீழே மாற கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா கரெக்டாக நேராக இருக்குது. பார்த்தீங்களா இப்படி நேராக கிடைக்கும். இல்லைனா நம்ம இழுத்துட்டோம்னா இப்படி வளைவாக இப்படி கொஞ்சம் வளைஞ்சு கிடைக்கும். அது இல்லாமல் இது இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இது அளவை வச்சு தான் நம்ம இனி அடுத்த பீஸ் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து வி பீஸு ரெடி பண்ண போகிறோம்.
வி பீஸ் எடுக்கும்போது நல்ல விளிம்பு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு மடிச்சு தைக்க தேவைப்படாது. இந்த இடத்துல வச்சுருங்க, கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். இப்படி வச்சிட்டோம்னா இது மேலே வேஸ்ட்டு கொஞ்சம் நிற்கட்டு, அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் அதை கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பீஸ் இந்த ஃபஸ்ட்டு தையல் மட்டும், அடுத்த தையல் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பீஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சுட்டு அதே இடத்துல லாஸ்ட் வரைக்கும் முடிகிற மாதிரி நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குதான்ட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த பீஸுக்கு ஏற்றால இதை வந்து நீங்கள் நீட்டியும் கொடுக்கலாம், கம்மி பண்ணி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே இப்படி சமமாக வச்சுருங்க. மேலே பாருங்கள், இந்த உள்ளாடி பாருங்கள். எனக்கு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், மற்றபடி பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இப்படி சமமாக இருக்கணும். சமமாக வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி வாங்க, இங்கேயும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துக்குள்ளாலேயே இந்த இதை வந்து தைச்சு முடிக்கணும். இதில் ஒரு மார்க்கு கூட நீங்கள் எப்படி கரெக்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த பீஸை விளக்கிடலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். இப்படி நீங்கள் வச்சுருங்க, வச்சுட்டு கரெக்டாக மேலேயும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் பாருங்கள் எந்த இடத்துல வருதுன்ட்டு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவாங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு எனக்கு இந்த பீஸை கரெக்டாக இந்த மார்க்லேயே நிற்கணும். நீங்கள் இழுத்தீங்கன்னா மார்க் பாருங்கள் கீழே வரைக்கும் வரும், லூஸ் கொடுத்தாலும் மேலே போயிடும். அதனால் கரெக்டாக இந்த மார்க்கில் நீங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மார்க்லேயே கரெக்டாக இதை முடி அது மாதிரி இந்த பீஸை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்களா கரெக்டாக இந்த எண்டில் வந்து முடியணும். இப்படி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் ஒட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்படி ஒட்டு தையல் போட்டு வெளியே எடுக்கணும். இப்படி கீழே பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம இது வந்து வேஸ்ட்டு, இது வந்து நம்ம நெக்கு இப்படி தைச்சிட்டு வருவோம். இப்படி தைச்சி வரும்போது நெக்கு தையல் வந்து இதில் வரும், சரியா? இது இப்படி இப்படி மடங்கி நமக்கு நெக்கு தையல் போகும். பாக்கி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக சென்ட்ரு பாருங்கள். சென்ட்ரு பார்த்து அதில் ஒரு நாச்சு போட்டுவிடு, கோடு போட்டுக்கோங்க. அப்புறமும் அதுக்கப்புறமும் இந்த பக்கமும் அதே மாதிரி சென்ட்ரு போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ நம்ம கரெக்டாகிட்டு வி அடிக்கிறது கரெக்டாக எல்லா இடமும் சரியாக கரெக்டான அளவு இருக்குது. நிறைய ப்ளவுஸில் நான் பார்த்துருக்குறேன் சார், நிறைய டெய்லர் தான் தப்பு பண்ணுவாங்க. இதை வந்து இந்த இது ஒரு அகலம் இருக்கும், இது ஒரு அளவாக இருக்கும், இது ஒரு அளவு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா பெர்ஃபெக்டாக செய்து பழகுங்க. ஸ்டார்டிங்கிலிருந்தே கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கிளியரான நீங்கள் வந்து கிளியராக எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கேற்றால நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போது இப்படி தான் பண்ணணும். கரெக்டாக இங்கே வந்து நெக்குக்கு நமக்கு ஸ்டிச்சிங் போகும், அது விட்டுட்டு பாக்கியை நீங்கள் கரெக்டாக சென்ட்ரு பாருங்க. அப்புறம் இந்த சென்டருக்கும் இதுல இருந்து இப்படி பார்த்தோம்போது இந்த சென்டர் வரும். அப்புறம் இதுக்கும் இதுக்கும் மடக்கும் போது இப்படி. இந்த மாதிரி நீங்க எப்பவுமே அப்படியே பழகி ஒரு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகா வரும். அதுக்காக தான் நான் சொல்றது. இப்போ இந்த ஹாஃப் இன்ச் நம்ம கீழே விட்டுருக்கத இதே மாதிரி கரெக்டா இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தூக்கி மேலே கரெக்டாக வச்சுருவோங்க. வச்சுட்டு வீ தைக்க ஏற்கனவே நான் நிறைய சொல்லி தந்திருக்கிறேன் நிறைய வீடியோவில். ஸ்டார்டிங் அங்கேட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பக்கம் வரும்போதும் நீங்கள் வந்து நல்லா ஒரு முடி போட்டுருங்க. முடி நீங்கள் போடும்போது ஒரு ஊசியாச்சும் இந்த துணியை விடவும் இந்த துணியில் கீழே நீங்கள் படணும். அப்படி பட்டால் தான் நம்ம வந்து ஹூக்கு இப்படி மாட்டும்போது இந்த துணி இப்படி பிஞ்சு வராது. நீங்கள் இந்த துணியில் மட்டுமே தையல் படுறது மாதிரி நீங்கள் பட்டிங்க போட்டு வீ அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஹூக்கு மாட்டும்போது அந்த துணி வந்து இப்படி சீக்கிரத்தில் இப்படி பிஞ்சு வந்துடும். அப்புறம் கஸ்டமர் வந்து திரும்ப கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் இந்த வீ அடிக்கும்போது ஒரு நூல் வந்து இங்கே இங்கே வரணும், இந்த துணியில் படணும், பட்டு டான் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். எவ்வளோ நாள் எத்தனை ட்ரிப்பு இந்த நம்ம ஊக்கு மாட்டினாலும் இப்படி நம்ம வீட்டு தைச்சோம்னா அது வந்து நல்ல கிளியராகட்டே இருக்கும், கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வராது. அதனால் இப்படி வரும், இப்படி டான் பண்ணும்போது அந்த பக்கம் ஒரு தையல் ரெண்டு தையல் ஒரு ஊசி ரெண்டு ஊசி அந்த அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ தையலில் வந்து பேசிக்காக இருக்கலாம். பேசிக்கில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இந்த அளவு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு வியும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசிக்கில் நீங்கள் நல்லா கிளியராக பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி அது வந்து மாற கடைசி வரைக்கும் மாறாது. அதனால் இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் மார்க் போட்டு தச்சு ஆரம்பத்துலேயே அப்படி பழகுங்க.
அதேமாதிரி இந்த டான் பண்ணுறதும் நான் சொன்னது மாதிரியே ஒரு ஊசி ஊசியாச்சும் இந்த பாடி பக்கத்துக்கு வரணும். அதே மாதிரி நீங்கள் பழகுங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக வரும். நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக நீங்கள் தைச்சதுக்கு அப்புறமா ஸ்பீட் எடுத்துக்கோங்க. அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்பீடாக தைக்கணும்னு பழக நினைக்காதீங்க. எப்போவுமே அப்படி தான், எது தைச்சாலுமே எந்த ட்ரெஸ் நீங்கள் ரெடி பண்ணாலும் ஸ்டார்டிங் வந்து நல்ல ஃபினிஷிங் வரணும். அதை தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஸ்பீடு வந்து நம்ம அப்புறமா ஸ்பீடு பண்ணிக்கலாம். இல்லாமல் நீங்கள் நல்லா கரெக்டாக பழகாமல் நீங்கள் ஸ்பீடாக தைச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணவே முடியாது. அது எப்போ பார்த்தாலும் அது தப்பும் ஆல்டருமாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வியும் அடித்து முடிச்சிட்டோம், இந்த ஊக்கு பீஸும் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள், இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தாங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக கரெக்டாக வந்து நிற்கும்னு பார்த்தீங்களா, சரியான அளவுக்கு வந்து நிற்கும். இதே மாதிரி நீங்கள் இப்படியே கரெக்ட் பண்ணி எல்லா ப்ளவுஸும் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ஓப்பனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து நம்மளே ஸ்டார்டிங்கில் ஒரு திங்க் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, எங்கேயுமே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக இந்த நெக்ககலும் இந்த நெக்ககலும் நமக்கு சமமான அளவுக்கு கிடைக்கும். அல்லாமல் நீங்கள் வந்து இப்படி ஏறி இறங்கின பிறகு நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க, இப்படி உடனே எடுத்து இப்படி கட் பண்ணிடுவாங்க, இவ்வளோத்தையும் கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் லென்த்து ஜாஸ்தி ஆகும்போது இந்த ஷோல்டர் என்ன ஆகும்னா இந்த பக்கம் இறங்கி வந்துகிட்டே இருக்கும். அதில் வேறு சாரி பின் குத்தி சாரியும் வெயிட்டாக இருக்கும், இப்படி இறங்கி வரும். இந்த பக்கம் வந்தாலும் அதே தான், அதே தப்பை தான் பண்ணுவாங்க, அது ரைட் சைடு வெளியே வந்துடும். அதனால் இப்படி எப்போவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க, கட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் கட் பண்ணுறீங்க இந்த லென்த்து, எல்லா லென்த்துமே கரெக்டாக இருக்குது, இந்த பட்டிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சமே அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணவே கூடாது. அதனால் இப்படி தைக்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி தைச்சு பழகணும். இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் யார் தைச்சாலுமே நமக்கு அது வந்து நார்மலாக சும்மா தைச்சிட்டு போனோம்னா மேலே கீழே ஏறி இறங்கி தான் வரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி ஒரு பக்கம், அது இந்த பக்கமாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக இருந்தாலும் சரி எந்த சைடை வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படி ஒரு சைடு ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த சைடில் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது, அதாவது பரிசு தையல் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பீஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக இதுக்கு ஏற்றால இதை நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அழகாக வரும். அல்லாமல் தயவு செய்து நெக்கை மட்டும் நீங்கள் கட்டிங் பண்ணி அப்படி ஒரு பழக்கம் வச்சுக்காதீங்க. இதே மாதிரி கரெக்டாக தைச்சி பழகுங்க. நான் இன்னும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ண சொல்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் மேலே ஏறி இறங்கி தைக்க மாட்டீங்க, கட்டாயம் நெக்கையும் கட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்து இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னும் ஒவ்வொரு வீடியோவும் பேக்கு ஃப்ரண்ட்டு அதில் இருக்கிற என்னென்ன டிப்ஸு எப்படி தைச்சா கரெக்டாக வரும் அப்படின்ட்டு சின்ன சின்ன, அது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் ப்ளவுஸில் போட்ட பிறவைக்கு அது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்காக ப்ளவுஸு சரியாக பாடிக்கு அமையாமல் இருக்கும். அது உங்களுக்கே என்ன செய்கிறது ஏது செய்கிறது தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரே அளவில் அஞ்சு ப்ளவுஸ் நம்ம ஒரே மெத்தடில் ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டு தான் கட்டிங் பண்ணி ரெடி பண்ணுவோம். ஆனால் கஸ்டமர் போடும்போது அதில் ரெண்டு ப்ளவுஸு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், மூணு ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் வேறு எதுவும் இல்லை, கட்டிங்கும் மிஸ்டேக் இல்லை. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்கிறது தான் அதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம நினைப்போம் சின்ன தானே லைட்டாக தானே கொஞ்சம் தானே கட் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுதான் ப்ளவுஸே போடுறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் கட்டிங்கும் ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சரியாக இருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு பாட்டு பாட்டாக அதில் என்ன ப்ராப்ளம் வரும், அதை நீங்கள் எது செய்யக்கூடாது எது செய்யணும்ன்ட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஃபுல்லாக நல்லா ஃபுல் ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.